டெல்லியில் 50 ஆண்டுகளாக ஒளி வீசிய அமர் ஜவான் ஜோதி தேசிய போர் நினைவு சின்னத்தில் உள்ள அணையா விளக்குடன் சேர்ப்பு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையுடன் விழா. டெல்லியில் அமர் ஜவானில் மீண்டும் அணையா சுடரை ஏற்று ராகுல் காந்தி சூளுரை. இந்திய சரித்திரத்தை மாற்ற பாரதிய ஜனதா சதி செய்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. %27 ஓபிசி இடஒதுக்கீடு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சமூக நீதி வரலாற்றில் முக்கிய மைல்கல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்திலும் தமிழ்நாட்டிற்கு துணை நிற்கும் என்று நம்பிக்கை. தமிழ்நாடு முழுவதும் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் முழு ஊரடங்கு, அத்தியாவசிய சேவைகள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்று அறிவிப்பு. பொறியியல் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு February 1 முதல் ஆன்லைனில் செமஸ்டர் தேர்வு, இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் சுழற்சி முறையில் நேரடி தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிப்பு. கனிம சுரங்கங்களை ட்ரோன் மூலம் கண்காணிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு, மக்கள் சொத்து பேராசைக்காரர்களால் சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டம். தஞ்சை அருகே தற்கொலை செய்து கொண்ட தனியார் பள்ளி மாணவியை மதமாற்றம் செய்ய முயற்சி ஏதும் நடக்கவில்லை, மரண வாக்குமூலத்தின் நகல் வெளியானது, வாக்குமூலம் முழுமையாக வீடியோவில் பதிவு. தூத்துக்குடி அருகே கோயில் குளியல் அறையில் பொருத்தப்பட்டிருந்த 3 ரகசிய கேமராக்கள் பறிமுதல், பெண் பக்தர்கள் குளிப்பதை படம் பிடிக்கும் நோக்குடன் கேமராக்களை பொருத்தியது யார் என்று போலீசார் தீவிர விசாரணை. தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் கலைஞர் செய்த திருத்தம் செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு, 37 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு தொடர்வதை ஏற்க முடியாது என்று கூறி மனு தள்ளுபடி. ராசிபுரம் அருகே ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் அசத்தும் அரசு பள்ளி மாணவர்கள், அரசின் அதிகாரப்பூர்வ நாட்காட்டியில் சேர்த்து கௌரவம் அளித்தது தமிழ்நாடு அரசு. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசின் முதலமைச்சர் வேட்பாளராக பிரியங்கா காந்தி களமிறங்குகிறாரா? செய்தியாளர் சந்திப்பில் சூசகம், கட்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று காங்கிரசார் மகிழ்ச்சி. கோவா சட்டமன்ற தேர்தலில் சீட் மறுக்கப்பட்டதால் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகினார் உத்பால் பாரிக்கர், பனாஜி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடப் போவதாக அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.